வணக்கம் ரூஸ்டர் நியூஸ் நேயர்களே. வறுமையை மீறி இலக்கை நோக்கி ஓடிய தமிழக வீராங்கனை ரேவதி ஒலிம்பிக்கிற்கு தகுதி பெற்று பெருமை சேர்த்துள்ளார். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் வரும் ஜூலை 23 முதல் August 8 வரை ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற உள்ளன. இதற்கான தகுதிச்சுற்று போட்டிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் சூழலில் தமிழக வீரர் வீராங்கனைகள் அசத்தி வருகின்றனர். டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கு தடகளம், வாள் சண்டை, டேபிள் டென்னிஸ், பாய்மரப்படகு உள்ளிட்ட போட்டிகளுக்காக தமிழகத்தைச் சேர்ந்த 8 வீரர்கள் தகுதி பெற்றிருந்தனர். இந்நிலையில் தற்பொழுது மேலும் 4 வீரர்கள் தகுதி பெற்றுள்ளனர். இதில் தடகள போட்டிக்காக தேர்வாகியுள்ள வீராங்கனை ரேவதியின் கதை சக இளைஞர்களுக்கு ஊக்கத்தை கொடுத்துள்ளது. ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தாலும் இளம் வயதில் பெற்றவர்களை பறிகொடுத்து பாட்டியின் அரவணைப்பில் வளர்ந்து எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருக்கிறார் ரேவதி. மதுரை சக்கிமங்கலத்தில் பிறந்த இவர் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க தேர்வாகியுள்ளார். இதற்காக பஞ்சாப் மாநிலம் பாட்டியாலாவில் பயிற்சி பெற்று வருகிறார். மதுரையைச் சேர்ந்த ரேவதி ஜூனியர் மற்றும் சீனியர் பிரிவில் மாநில தேசிய போட்டிகளில் பதக்கங்களை குவித்தவர் ஆவார். இவர் கடந்த June 4 நடந்த தகுதிச் சுற்றில் 400 மீட்டர் இலக்கை 53.55 வினாடிகளில் கடந்து சாதனை படைத்தார். இதன் மூலம் ஒலிம்பிக்கில் 4x400 மீட்டர் கலப்பு தொடர் ஓட்டத்தில் கலந்து கொள்ள தகுதி பெற்றுள்ளார். இது குறித்து பேசியுள்ள ரேவதி, எனக்கு மதுரை சக்கிமங்கலம் சொந்த ஊர். நான் 4 படிக்கும் பொழுது தந்தை இறந்து விட்டார். 5 படிக்கும் பொழுது தாயை பறி கொடுத்தேன். நானும் தங்கையும் பாட்டி அரவணைப்பில் வளர்ந்தோம். நான் 2 முதல் 12 வரை அரசு பள்ளியில் அரசு விடுதியில் தங்கி படித்தேன். 12 படிக்கும் போது மண்டல அளவிலான விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டேன். அப்பொழுது நான் காலில் ஷூ இல்லாமல் ஓடுவதை பார்த்து பயிற்சியாளர் கண்ணன் எனக்கு விளையாட்டு உபகரணப் பொருட்கள் வாங்கி கொடுத்தார். நான் பள்ளி படிப்பை முடித்த பிறகு சக்கிமங்கலத்தில் உள்ள பைக் மெக்கானிக் கடையில் வேலை பார்த்தேன். அப்பொழுது பயிற்சியாளர் கண்ணன் என்னை சந்தித்து, உனக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் மதுரையில் உள்ள தனியார் கல்லூரியில் இடம் வாங்கி தருகிறேன். படிப்பு கட்டணம், தங்குமிடத்திற்காக நீ பணம் எதுவும் கட்டத் தேவையில்லை என்று தெரிவித்தார். இதனையடுத்து நான் அந்த கல்லூரியில் BA தமிழ் 1 சேர்ந்தேன். அப்பொழுது எனக்கு இளைப்பு நோய் ஏற்பட்டது. இதன் காரணமாக நான் மிகவும் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டேன். கல்லூரியில் 1 படிப்பை கைவிட வேண்டியிருந்தது. நான் மீண்டும் சக்கிமங்கலம் வந்து பைக் மெக்கானிக் கடையில் மறுபடியும் வேலை பார்க்க தொடங்கினேன். அப்பொழுது பயிற்சியாளர் கண்ணன் என்னை மீண்டும் சந்தித்து கல்லூரியில் சேர்ந்து படிக்க உதவினார். பிறகு தேசிய அளவிலான ஜூனியர் சீனியர் போட்டிகளில் வெற்றி பெற்றதால் பாட்டியாலாவில் உள்ள கேம்பில் பயிற்சி பெறும் வாய்ப்பு கிடைத்தது. அதன் பிறகு ஆசிய மற்றும் உலக அளவிலான போட்டிகளில் பங்கேற்றேன். எனக்கு முழங்காலில் அடிபட்டு சிரமப்பட்ட போதும் அதிலிருந்து மீண்டு வர பயிற்சியாளர்களும் எனது பாட்டியும் உதவி செய்து என்னை போட்டிகளில் பங்கேற்க ஊக்கப்படுத்தினர். தற்பொழுது காயத்திலிருந்து மீண்டு வந்து ஒலிம்பிக் போட்டிக்கு தேர்வாகியுள்ளேன். ஜப்பான் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்பது என் கனவாக உள்ளது. இதற்காக பாட்டியாலா முகாமில் தீவிர பயிற்சி எடுத்து வருகின்றேன். ஜப்பான் ஒலிம்பிக் தடகள போட்டியில் இந்தியாவுக்காக முதல் பதக்கத்தை பெற்றுத்தருவதே என் குறிக்கோள் என்று தெரிவித்துள்ளார் ரேவதி. ரேவதியின் விடாமுயற்சிக்கும் பயிற்சிக்கும் வெற்றி கிடைத்துள்ளது என்றே சொல்லலாம். தமிழக வணிகத்துறை அமைச்சர் மூர்த்தி ரேவதியை தொலைபேசியில் அழைத்து பாராட்டியுள்ளார். டோக்கியோ செல்வதற்காக அனைத்து உதவிகளையும் செய்வதாக கூறியுள்ளார். தெலுங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் தனது முகநூல் பக்கத்தில் ரேவதியை பாராட்டி பதிவிட்டுள்ளார். தமிழகம் மதுரையைச் சார்ந்த தடகள வீராங்கனை ரேவதி அவர்கள் ஒலிம்பிக் போட்டியில் இந்திய தடகள அணியில் கலப்பு தொடர் ஓட்டத்தில் இந்தியாவிற்காக கலந்து கொள்ள உள்ளது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தடகள வீராங்கனை ரேவதி ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்று தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் பெருமை சேர்க்க எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பல சாதனைகளை படைத்து நம் இந்திய மண்ணிற்கு பெருமை சேர்க்கவும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும் தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் தமிழிசை சவுந்தரராஜன். ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வெல்ல த ரூஸ்டர் நியூஸ் சார்பாகவும் ரேவதி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இது போன்ற தகவல்களை மேலும் தெரிந்து கொள்ள ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.